தமிழர்களின் பாரம்பரிய பெருமை மிக்க வீர விளையாட்டுகளில் ஒன்றான சிலம்பாட்டம் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டதற்கு தேனி மாவட்ட பயிற்சியாளர்கள் மற்றும் வீரர்கள் மத்திய அரசிற்கு நன்றி தெரிவித்துள்ளனர். விளையாட்டுகள் மீதான ஆர்வத்தை அதிகப்படுத்துவதிலும் நாட்டிலுள்ள இளைஞர்களின் திறனை அங்கீகரிப்பதிலும் மத்திய அரசின் கேலோ இந்தியா இயக்கம் பெரும் பங்காற்றி வருகிறது. அந்த வகையில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பத்தை உலகறிய செய்யும் வகையில் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுகளின் பட்டியலில் மத்திய அரசு சேர்த்துள்ளது. இதற்கு தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் மத்திய விளையாட்டு அமைச்சகம் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு வரவேற்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர். மத்திய அரசின் இந்த அறிவிப்பு தமிழர்களை பெருமையடைய செய்துள்ளதாகவும் சிலம்பாட்டத்தில் தமிழக வீரர்கள் சாதிக்க புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாகவும் பயிற்சியாளர்கள் கூறுகின்றனர். தமிழ் கலையில் மூத்த கலையாம், போர்க்கலையின் அடிப்படை கலையாம் சிலம்பக்கலைக்கு கேலோ இந்தியா என்ற ஒரு விளையாட்டு துறையின் மூலம் முழு அங்கீகாரம் கொடுத்து அந்த சிலம்பக்கலையை உலகெங்கும் எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருந்த பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து சிலம்ப ஆசானிகளின் சார்பாக நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் முழு வீச்சில் விளையாட்டு கேலோ இந்தியா என்ற தலைப்பில் அதை முழுமையாக்கி உலகளவு எடுத்து செல்வதற்கு உறுதுணையாக இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். மனது நிறைவாக உள்ளது. அனைத்து கலைகளை காட்டிலும் முன்னோடியாக திகழ்ந்த போதிலும் அத்தனை கலைஞர்களுக்கும் அத்தனை கலையில் உள்ள கலைஞர்களுக்கும் விளையாட்டுத் துறையின் சார்பாக கோட்டா என்ற விதிமுறைப்படி வேலைவாய்ப்புகளும் அரசு வேலைகளிலும் உலகில் உள்ள ஒலிம்பிக் ஆசிய விளையாட்டு இது போன்ற விளையாட்டுகளில் அனைத்து துறைகளிலும் அனைத்து விளையாட்டு இருக்கும் போதிலும் சிலம்பக் கலைகளுக்கு சரியான சான்றிதழ் அங்கீகாரம் இல்லாத நிலையில் இப்பொழுது பாரத பிரதமர் அறிவித்திருவது எங்களுக்கு மிகவும் மன மகிழ்ச்சி அடைகிறது. கேலோ இந்தியா அப்படின்ற ஒரு அமைப்பிலிருந்து சிலம்பத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. மத்திய அரசு ஐயா நரேந்திர மோடி ஐயா வந்துட்டு இதை வந்துட்டு கேலோ இந்தியாவில் முதல் முறையாக அங்கீகாரம் அளிச்சிருக்காங்க. இந்த தாய் கலைக்கு வந்துட்டு இவ்வளோ அங்கீகாரம் கிடைச்சது எங்களுக்கு ஒரு பெருமை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தாய் கலையை வந்துட்டு உலகளவில் கொண்டு போகிறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இந்த உதவிக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இந்த தாய் கலை மூலம் வந்து சிலம்ப வந்து பண்ணும்போது வந்துட்டு நிறைய நம்மளுக்கு உடற்பயிற்சிகளும் தேவையில்லை. மன அழுத்தங்கள் யாருக்காருக்கு மன அழுத்தங்கள் இருக்கோ, உடல் வியாதி இருக்கோ, இதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நோய் நொடிகளில் இருந்து எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும், மன அழுத்தமும் கம்மியாகும். சிலம்பத்தை வந்து இணைச்சதுக்காக ஐயா நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சிலம்பம் என்பது ஒரு தடியடி தமிழர் தற்காப்பு கலை மற்றும் வீர விளையாட்டு ஆகும். இக்கலையை கடந்த 32 வருடங்களாக புலித்தேவன் இலவச சிலம்பாட்டக் கழகம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு பயிற்றுவித்து சேவை செய்து வருகிறது என்று என் முன்னோர்கள் கூறி நான் கேட்டிருக்கிறேன். சிலம்பத்தின் மேலுள்ள பற்றின் காரணமாக நானும் இக்கலத்தை சேர்ந்து பயிற்சி கொண்டு வருகிறேன். சிலம்பம் ஒரு சிறந்த உடல் பயிற்சி ஆகும். கம்பற்றி சுழற்றும் போது உடம்பில் உள்ள நாடி நரம்பு தசைகள் அனைத்தும் இயங்குகின்றன. உடம்பில் வலிமை ஆற்றல் விரைவு திறன் அதிகரிக்க இது உதவுகின்றது. உடலை ஆரோக்கியமாகவும் உதவுகிறது. இத்தகைய சிலம்பத்தை தேசிய அளவில் அங்கீகரித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் சிலம்பாட்டக் கழகத்தின் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.